தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா. நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 ரூபாய் நோட்டில் இடம்பெற்றுள்ள யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான எல்லோரோ குகை கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லோரோ இந்திய மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு தொல்லியற் களமாகும். இது அவுரங்காபாத் மகாராஷ்டிரம் நகரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராஷ்டிரகூட மரபினர் ஆட்சி காலத்தை சேர்ந்த இந்த களம் புகழ்பெற்ற குடைவரை கோயில்களை கொண்டு விளங்குகிறது. ஒற்றைக்கல் அதிசயம் அஜந்தா எல்லோரா குகை கோயில். இந்த கோவிலின் அடி முதல் நுனி வரை மலையை குடைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லோரா குகை கோயில் மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்த சயாத்ரி மலைத்தொடரில் தெற்கு வடக்காக இந்த குகை கோயில்கள் அமைந்துள்ளன. இங்கு புத்த மத குகைகள், இந்து மத குகைகள், ஜெயினர்களின் குகைகள் என மூவகை குகை கோயில்களும் இங்கு உள்ளன. எல்லோரா குகையினுள் இருக்கும் கைலாசநாதர் கோயில்தான் உலகில் ஒற்றைக்கல்லில் குடையப்பட்ட மிகப்பெரிய கோயிலாகும். இந்த எல்லோரா சிற்பங்கள் ராஷ்டிரகூடர் மன்னர் மற்றும் யாதவ வம்சத்தினரால் கட்டப்பட்டதாகும். ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்த முதலாம் கிருஷ்ணன் என்ற அரசனின் ஆட்சி காலத்தில் தான் கைலாசநாதர் கோவில் கட்டப்பட்டு இருக்கலாம் என்று வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. எல்லோரா குகை கோவில் வளாகத்தில் அமைந்திருக்கும் கைலாசநாதர் கோவில்தான் உலகிலேயே ஒரே கல்லில் குடையப்பட்ட மிகப்பெரிய கோவிலாகும். இதனுள் மெய் சிலிர்க்க வைக்கும் மிகப்பெரிய சுவர் சிற்பங்களோ ஏராளம் ஏராளம். இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் ஆயிற்று. இந்த குடைவரை கோயில்களில் கர்த்தூண்கள், ஜன்னல்கள், உள் மற்றும் வெளி விகாரங்கள், மிகப்பெரிய மண்டபம், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கோயிலின் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய சிவலிங்கம் திராவிட கட்டிடக்கலையின் உச்சமாக திகழ்கின்றன. இந்திய கலாச்சாரத்தினை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும் எல்லோரோ இந்தியாவின் 10 முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. அதோடு இந்தியாவையும் உலகையுமே மாற்றி அமைத்த சமயங்களான புத்தம், இந்து மற்றும் ஜைன மதங்களின் பெருமைகளை அறிந்து கொள்ள எல்லோராவை விட சிறந்த இடம் வேறேதும் இல்லை. இந்த கோவிலின் மூலவராக சிவபெருமானோ வீற்றிருக்கிறார். எல்லோரா குகைகளில் இருக்கும் இந்த சிற்பத்தில் ராமாயண கதையை அப்படியே சிறிய சிறிய சிற்பங்களாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மராட்டியம் மாநிலம் அவுரங்காபாத்திலிருந்து 107 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகான கிராமம்தான் அஜந்தா. இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் குடைவரை கோவில்களும் ஓவியங்களும் அமைந்துள்ள இடம் கிராமத்தின் பெயராலேயே அஜந்தா குகைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. கலைநயம் மிக்க பெரிய தூண்கள், மண்டபங்கள், சிலைகள், புத்தரின் பல்வேறு வடிவங்கள் என ஒவ்வொரு குகையிலும் ஒவ்வொரு வகை ஆச்சரியம் நிரம்பியிருப்பதும் அஜந்தாவின் கூடுதல் சிறப்பு. இதை 1983 உலக பண்பாட்டு சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவித்துள்ளது. நமது இந்திய ரூபாய் நோட்டான 20 ரூபாய் நோட்டில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லோரா குகைகள் இடம்பெற்றுள்ளது. இந்த எல்லோரா குகை கோயிலை கண்டுகளிக்க நாம் அனைவரும் மும்பை செல்வோமா? அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நான் உங்கள் வனிதா. நன்றி, வணக்கம்.